வந்து பார்த்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் மெயின் ரோட், நல்ல ஃபேமஸான ரோட், நிறைய கமர்ஷியல் இருக்கும். அந்த சிக்னல்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 900 மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அந்த ரோடுக்கு பக்கத்துலேயேங்க, அந்த சிட்லப்பாக்கம் மெயின் ரோடுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரலல் ரோடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட் 200-250 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம கட்டின வீடை இப்படி வேலை நடந்துட்டு இருக்கும்போது வந்து தொட்டு பார்க்குறது, அதுக்கு வந்து தண்ணி காமிக்கிறது, அந்த ஃபீல் இருக்கே சூப்பராக இருக்குங்க. நான் சைட்டில் இருக்கும்போது கூட ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் ஸ்பேஸ் இருக்குது, கிரில் தள்ளி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும். அது லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், முடிசி வர்றதுக்குலாம் அங்கே தாய்மார்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள் நிறைய பேர் வீடு பார்க்கக்கூடிய கரிடாரான சிட்லப்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ண போகிறவங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்கள் பசங்க பொண்ணுங்க யாராவது சிட்லப்பாக்கம்ல ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கேயே சொல்லிக்கிறேன், இந்த கடையில் நீங்கள் ஒரு 3BHK 3-8 ஃப்ளாட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து வீடை பார்த்து ரேட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நான் ரேட்டை சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் டெவலப்பர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம், யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஈஸ்டர்ன் சைட் தாம்பரத்தில் சிட்லப்பாக்கமில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் மகாலட்சுமி நகர் சிக்னல் இருக்கு இல்லையா, நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்போது அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட்டில் உள்ளே வந்தீங்கன்னா அதான் வந்து பார்த்திங்கன்னா சிட்லப்பாக்கம் மெயின் ரோட், நல்ல ஃபேமஸான ரோட், நிறைய கமர்ஷியல் இருக்கும். அந்த சிக்னல்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 900 மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அந்த ரோடுக்கு பக்கத்துலேயேங்க, அந்த சிட்லப்பாக்கம் மெயின் ரோடுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரலல் ரோடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருமங்கல் நகர் 3rd Street இந்த வீடு அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் அவென்யூன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்குது. இந்த கைடாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட் 200-250 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அன்னை வயலட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் ஸ்கூல், அது வந்து பார்த்திங்கன்னா 700 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லொயாலா ரோஸ்லி ஆலிவ் ஸ்கூல்ஸ்லாம் இந்த கார்டரில் இருக்குது. எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐடியில் வேலை பார்க்குறவங்க கூட இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஈஸ்ட் தாம்பரம் நான் சொல்லவே தேவையில்லை, ஐடியை வச்சு க்ரோ ஆன ஒரு கார்டர் தான் இது. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய் ஃப்ளாட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க, சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3BHK இருக்குது, ஒரு 2BHK இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோர்ஸ் இல்லையா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 யூனிட் இருக்குது. 3BHK எல்லாமே ஒரே சைஸ் தான், ஒரே வேரியண்ட்டு தான். 3 3BHK இருக்குது ஒரே வேரியண்ட்டில், 3 2BHK ஒரே வேரியண்ட்டில். இந்த ப்ராஜெக்ட்டில் மொத்தமாகவே 6 வீடு தாங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், லோ மெயின்டெனன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டும் கூட. சைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 3BHK 1,393 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 2BHK வந்து பார்த்திங்கன்னா 1,078 ஸ்கொயர் ஃபீட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2BHK ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெட் எண்டுங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பாசஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே காமிச்சிருங்க, அந்த ரைட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்பாபா கோயில் ஒரு 2வது பில்டிங்கில் இருக்குது. வாங்க வாங்க, மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குங்க, வெல்லும் இருக்குது, போர் வெல்லும் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3-5 CB லைன் கொடுத்துருக்குறாங்க, சம்பும் இருக்குது. சில்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதோ கார் பார்க்கிங் அங்கே காரணிக்கு இது பார்த்துக்கோங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் அம்யூனிட்டிஸ் தாங்க. சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருந்தேன், அதை ஃப்ரண்ட்டில் இருக்குது, அப்படியே காமிங்க. சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, எப்பயுமே வந்து ஃபைனலாக தான் பண்ணுவாங்க. அதோ கிணறு இருக்குது. ஸ்டார் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரெனேட் கொடுத்துருக்குறாங்க. ஆண்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா SS-ல இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3BHK இருக்குது, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி 2BHK இருக்குது. சென்டரில் வந்து லிஃப்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2BHK பார்த்தலாம். 2BHK மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி இங்கே கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க, அதனால் அந்த ஸ்பேஸை ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சேஃப்டிக்கு இந்த கிரேட்டை கூட நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருந்துக்கலாம். மெயின் டோர் டிசைன் பார்த்துங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இருங்க இருங்க, வீடு ரெடி டு ஆக்குப்பைல இருக்குது, எல்லாம் குழந்தைங்கள்லாம் வருவாங்க. ஓகே, மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1,078 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 39% UDS. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GM பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது
பூஜா கபோர்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஏதாவது நீங்கள் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பர்பஸாக இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பூஜாக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ்பேஷன் கொடுத்துருக்குறாங்க. பாரிவேர் ப்ராண்டில் பாரிவேர் டேப் போர்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். ஒரு 2BHKல கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக எதிர்பார்க்குறீங்கனாலும் இதை கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரினேட் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைட் யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் நல்லா பெருசாகவே இருக்குது. சர்வீஸ் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. இதனால் நான் இதை திறந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னா நார்மல் டே லைட்டில் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாரிவேர் ப்ராண்ட் டேப் தான் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட டோர் திறந்து உள்ளே வந்த உடனே நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமாக இருக்குது. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ஒன் சைட் யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசுவலையோடு இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்லேயே இருக்குது. ஓகேங்களா, வென்டிலேட்டர் இருக்குது, வால்மிக்ஸ் எல்லாமே இருக்குது. வால்மிக்ஸ் வாஷ் பேஷன்லாம் இருக்குது. சரிங்களா, ஏன்னா நம்ம கட்டின வீடை இப்படி வேலை நடந்துட்டு இருக்கும்போது வந்து தொட்டு பார்க்குறது, அதுக்கு வந்து தண்ணி காமிக்கிறது, அந்த ஃபீல் இருக்கே சூப்பராக இருக்குங்க. நான் சைட்டில் இருக்கும்போது கூட ஓனர்ஸ் வந்து சைட்டில் தண்ணி பாய்ச்சுறாங்க அப்படின்னா நான் விட்டுருவேன். நம்ம போய் கேட்போம், ஐயோ அவங்களுக்கு சிரமமாக இருக்கே, வேணாம் நானே பார்த்துக்கிறேன், வேணாக்கில் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்போம். பட் இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து நம்ம யோசித்து பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஃபீலுங்க. அதனாலே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை கேட்குறதோட நிறுத்திடுவேன், அதுக்கடுத்து நான் பார்த்துக்கிறேன் வசந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட விட்டுருவேன். அவங்களும் அவங்க ஜாலியாக ஃபேமிலியோட அவங்க குழந்தைங்களோட விளாண்டுக்கிட்டே அப்படி தண்ணி பாய்ச்சுவாங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத். ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டாக கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது, லிவிங் கம் டைனிங் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் ஸ்பேஸ் இருக்குது. கிரில் தள்ளி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும். அது லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். முடிசி வர்றதுக்குலாம் அங்கே தாய்மார்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத் இருக்குது. இப்படியே உள்ளே வந்தோடனே இந்த லிவிங் பேசேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர்க்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க லாஃப்டில். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு யூபிசி விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ரெண்டு விண்டோஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கொசு ஒலையோடு இருக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, என்ன வசந்த் லைட்டு போட்டு எடுக்கிறான்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம வந்து 3BHK பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2BHK ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 75 lakhs. இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட சிபில் நல்லாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. 3BHKவை சந்திப்போம், 3BHKவை பார்ப்போம், சந்திப்போம். இதோ வளர்றேன், கண்டுக்காதீங்க. இந்த 3BHK வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்க. மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. டோர் டிசைன் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 1,393 square feet பில்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு 3BHK ஃப்ளாட்டுங்க. லிவிங் கம் டைனிங் இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ள வந்த உடனே யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 39%. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் யூபிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசு ஒலையோடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபில் கிரினேட் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைட் யூபிவிசி விண்டோ இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் வந்தோம் இல்லையா, இந்த பேசேஜுக்கு மேலேயும் உங்களுக்கு லாஃப்ட் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களோட சீர் ஜாமாக்கள் எதாவது இருந்தாலும் மேலே போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய வீட்டில் சீர் ஜாமான் தான் மேலே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா கபோர்டுக்குள்ள ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பூஜா கபோர்டும் வச்சுக்கலாம், இல்லை டிஷ் வாஷர் அந்த மாதிரி வைக்கிறீங்களோ நீங்கள் இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க் மை வேர்ட்ஸ், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் எல்லா வீட்லேயும் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். நம் குறிப்பிட்ட வீட்டில் தான் வாஷிங் மிஷின் இருக்கும், குறிப்பிட்ட வீட்டில் தான் ஏசி இருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் இருக்குது. அதே மாதிரி இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் டிஷ் வாஷர் எல்லா வீட்லேயும் இருக்கும். பார்த்துங்க, பார்க்க தானே போகிறோம். ஒரு சில பேருக்கு கிச்சனில் பூஜா வைக்கிறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னும் வசந்த் இதை கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் நீங்கள் வந்து 80,000 சொந்தங்கள் இருக்கீங்க. அந்த 80,000 பேருக்கு நான் ஒருத்தந்தான் இருக்கேன். எல்லாருக்குமே அவங்களோட ரெக்கமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா கமெண்ட்ஸ் அந்த மாதிரி எனக்கு வரும் இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு இதுவும் நான் சொல்லும் போது கமெண்ட்ஸ் இப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்கன்றது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சர்வீஸ். சர்வீஸில் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த
நீங்கள் வந்து சிம்னி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வென்டிலேஷன் பர்பஸ்க்காக பைப் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட வச்சுக்கலாம். சிம்னி வச்சுக்கணுங்க இந்த வீட்டுக்கு கன்ஃபார்மாக. ஸ்லாபில் கிரெனைட் இருக்குது. சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் பேனில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, அட்டாச் பாத் இருக்குது, எக்ஸ்டர் ஸ்டைல் க்ளாசெட்டில் 7 feet வரைக்கும் வால்டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேட்டர் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, வாஷ் பேஷன் வந்துடும் உங்களுக்கு, வால் மிக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத். காமன் பாத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. பேரிவர் பிராண்டில் பேரிவர் டேப்போட இருக்குது. ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷனும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத்துங்க. இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட். ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்கிறது நல்லது. ஒரு வீடுன்னு எடுத்தோம்னா அதில் ஒரு இந்தியன் இருக்கணும், ஒரு வெஸ்டர்ன் இருக்கணும். எனக்கு இந்தியன் தான் பிடிக்கும். எனக்கு இந்தியன் கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற பெட்ரூமை பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிவிசி விண்டோ, ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் இல்லை, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. எதனால் அதில் கிரில் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் இருக்குது. பால்கனி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கொடுத்துருக்குறாங்க, அதனால் இங்கே கொடுக்கல. ஆக்சுவலாக நல்லா பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது இந்த ஏரியா. குழந்தைங்க விளையாடுறாங்கன்னா கூட இப்படி நீங்கள் விளையாட விட்டுக்கலாங்க. ஏன்னா டிரான்ஸ்பாஸ் வச்சு யாருமே வரமாட்டாங்க. அதனால தாங்க முட்டு சந்தையில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வெளியே ஆளுங்க டக்குன்னு வந்தாலே இவர் எதுக்கு இங்கே வராரு, என்ன ரெக்குவெண்ட்டுக்காக வராரு அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3BHK 3 toilet கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd bedroom. இந்த பெட்ரூமில் 1 CDPC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசு வலையோடு இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். CMDA அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95 lakhs. ப்ரைஸ் நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா GST அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் அடிஷ்னலாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பில்டருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே பே பண்ண தேவை இருக்காது. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. கார் பார்க்கிங், சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபி எல்லாமே சேர்த்து தான் பில்டர் கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் பில்டர் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையே உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா இருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ லென்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ், டாடா.